ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லா குட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு டெய்லரிங் வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இப்போ டெய்லரிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது புதுசாக தையல் பழகிறவங்க எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் நான் இப்போ பெருசாக போட போகிறேன். அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து அந்த வளைவு பகுதியெல்லாம் வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வளைவு, அந்த ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறது, இந்த மாதிரிலாம் தயக்கமாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸு. இது ஒரு லைனிங் ப்ளவுஸு. லைனிங் கிளாத்தை வந்து நாலாக மடித்து போட்டிருக்கேன். அந்த கரைப்பகுதி நம்மளே இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவு தான் நம்ம ஈஸியாக எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம எப்படி மடித்து போடுவோம், அந்த மடித்து போடுற பகுதியில் ஆம்கோல் வளைவு இருக்கு இல்லைங்களா, அந்த வளைவில் வந்து கரெக்டாக அந்த வளைவு பக்கத்துலேயே நான் இதில் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தால் வளைவிலிருந்து மேலே தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தையலுக்காக விடணும்னு தேவையில்லை. இது கரெக்டாக வளைவில் வந்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே அச்சு வந்து தட்டி விட்டிங்கன்னா அந்த அச்சோட அந்த வளைவு வந்து அந்த அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் எனக்கு தெரியுது, வீடியோவில் தெரியல. அதனால் இன்னொரு வாட்டி திக்காக மார்க் பண்ணி இன்னொரு வாட்டி இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த வளைவு பகுதி அழகாக வரும். அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா அழகாக உடம்புல வந்து ஃபிட்டாக நிற்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு திக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காயின்ச்சி நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விடுவோம் இல்லைங்களா, அந்த இதை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் ரெடி ஆயிரும். எப்போவுமே அந்த கையில் வந்து அந்த உள்பகுதி வந்து குளிச்சு வெட்டுற பகுதி தான் வரும். அதுவும் நம்ம ஸ்லீவில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா மேலே அந்த ஸ்லீவ் முன்கழுத்துக்கும் பின் பகுதிக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் இந்த கட்டிங்கில். இப்போ ஃப்ரண்ட் வந்து குளிச்சு வெட்டிக்கலாம். குளிச்சு வெட்டிட்டு அந்த சென்டர்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போவும் தைக்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை அடுத்தது கட் பண்ணிக்கலாம். அதான் பேக்கு கட் பண்ணிக்கலாம். அந்த லைனிங்லாம் ஆப்போசிட்டாக அடுத்த சைடு திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு மடிப்பாகம் நம்மளை பக்கம் இருக்கணும். இப்போ அடியில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் இந்த அயன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் பகுதி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அளவு ப்ளவுஸ் வந்து நீட்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு அந்த திருப்பி போடுவோம் இல்லைங்களா, அந்த இது இல்லாமல் இதில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா, அந்த தையல் பகுதிக்கு வெளிப்பகுதியில் தான் நான் மார்க் பண்ணுறேன். அந்த கழுத்து பகுதியும் நல்லா எஜ்ஜில் தான் மார்க் பண்ணுறேன். இது என்னோடய ப்ளவுஸ் தான், அதனால் லோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு மார்க் பண்ணுறேன். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு காய்ஞ்சி கழுத்து மட்டும் மேலே ஏற்றிக்கோங்க. அக்கல் சைடு வந்து நான் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா திக்காக டிசி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹைட்டு அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுத்துகிட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அழகாக மடித்து நீட்டாக போட்டுக்கோங்க. அதுதான் அயன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி போடும்போது அச்சு கரெக்டாக வரும். ஒருத்தங்க கமெண்டில் எனக்கு ப்ளவுஸஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது சின்னதாக ஆகிட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த காயின்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்க மாட்டாங்க. அந்த வளைவு பகுதியிலையும் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டிங்கன்னா சின்னதாக தான் ஆகும். அந்த வளைவு பகுதிக்கு மேலே மார்க் பண்ணணும். அப்போது வந்து நம்ம அந்த தையல் பகுதிக்கு விடணும்னு தேவையில்லை. அந்த வளைவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது அந்த கீழே டாட் பிடிக்க எக்ஸ்ட்ராவும் அக்கல் சைடும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படி தட்டி விட்டுறலாம். தட்டி விட்டிங்கன்னா அது அச்சு தெரியுதுங்க, நல்லா அழகாக தெரியுது. கழுத்து வந்து கொஞ்சம் லோவாக ரவுண்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளவுஸில் இருந்த கழுத்து. அக்கல் சைடும் நான் வந்து கரெக்டாக அந்த வளைவுக்கு மேலே மார்க் பண்ணதுனால கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த காயின்ச்சு மேலே தள்ளி அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து அந்த தையலுக்கு காயின்ச்சு வெளியில் வரணும் அந்த வளைவு. இப்போது இதை அளவை வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லோரும் தான், எல்லோரும் இந்த கட்டிங் போகணும்னு அவசியம் இல்லை. புதுசாக பழகிறவங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா அப்புறம் நார்மலாக கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த வளைவு பகுதி வந்து அழகாக வந்துடும். நல்லா அந்த வளைவு பகுதி வந்து நம்ம உடம்பில் வந்து நல்லா அழகாக உட்காரும். அப்போ ப்ளவுஸ் நம்ம தைச்சோன்னு நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ரண்ட்டு எப்படி பண்ணணும் அப்படி, பேக் இந்த மாதிரி கட் பண்ணால் ஈஸியாக இருக்குது, ஃப்ரண்ட்டு எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது ஃப்ரண்ட்டு வந்து பேக் அளவு வந்து ஃபஸ்ட்டு டாட் எடுத்துக்கணும். அது வந்து எல்லா ப்ளவுஸ்லேயும் நம்ம அளவு எடுக்கிற ப்ரொசீஜர் தான். ஃப்ரண்ட்டில் வந்து
அந்த அளவுகளை வந்து அப்படி நோட் பண்ணிக்கோங்க. சைடு மட்டும் எப்போதுமே எல்லா ப்ளவுஸ் கட் பண்ணும் போதும் யார் ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சைடில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. சிலவங்களுக்கு உடம்பு பெரிய உடம்பாக இருந்தால் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். லாஸ்ட் மீதி இருந்தால் கிளாத்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வி பகுதி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்கள், அதை கவனிச்சிக்கோங்க. அக்கல் சைடு, அந்த அக்கல் சைடும் அந்த கழுத்து சைடும் நல்லா எஜ்ஜில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து போட்டுட்டு அதே மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. அப்போது அந்த ஆமுக்கோல் பகுதி உள்பகுதி வந்து அழகாக உங்களுக்கு கிடைக்கும். உள் பகுதி நம்ம குளிச்சு வெட்டியிருப்போம் இல்லைங்களா, அந்த பகுதி வந்து அழகாக அந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் பகுதி வந்து டாட்டு, அந்த சைடில் உள்ள டாட்டு, அந்த அக்கல் சைடு பாருங்கள் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க ப்ளவுஸை. இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதனால் ஓரளவுக்கு நார்மலாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு அந்த பட்டியோட ஹைட்டு எல்லாமே அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரஃப்பாக வளைஞ்ச நெக்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த லைட்டாக தெரியுது, மைனூட்டாக தெரியுது, அதை நம்ம தட்டி விட்டது நான் அந்த இதை மார்க் பண்ணிட்டிங்கன்னா அந்த வளைவு வந்து ப்ளவுஸில் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு டாட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட் பகுதி வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த அளவுகள் வந்து அந்த சைடு அளவு எவ்வளோக்கோ அதையும் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு போட்டிங்கன்னா நல்லா அழகாக உட்காரும். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுவாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறதோட இந்த மாதிரி வளைவு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்டு வந்து நல்லா உட்காரும். நீங்கள் ஒரு கை தூக்கும் போதோ இல்லை ஒரு பஸ்ஸில் போகும்போதோ வந்து மேலே கண்டிப்பாக ஏறவே ஏறாது. நீங்கள் அந்த இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த கட்டிங் வந்து ஃப்ரண்ட் கட்டிங் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட் வந்து நம்ம அழகாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணோமோ அங்கெல்லாம் அர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். சென்டரில் அந்த மூணு டாட்டுக்கும் ஊசி வச்சு குத்திக்கலாம். அப்போது நம்ம ரெண்டு பக்கமும் டாட் பிடிக்கும் போது ஈவனாக கரெக்டாக வரும் அந்த டாட்டு. ஃபஸ்ட்டே நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணணும். நம்ம தைக்கும் போது டாட்டை குறித்து பண்ணுறது வந்து நமக்கு வந்து அது கரெக்டாக வராது. இப்போது இந்த சைடில் இருக்க மீதி ப்ளவுஸில் வந்து சைடில் இருக்க துணியில் பட்டி கட் பண்ணிடலாம். நான் பட்டிக்கு எப்போதுமே அளவு எடுக்காமல் அப்படியே கட் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்காக ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணி அப்படியே அளவு எடுத்துக்கோங்க. பட்டி வந்து எவ்வளோ பெரிய துணி சைடில் இருந்தாலும் பரவாயில்ல, கீழே வந்து நிறைய மடித்து விட்டுக்கலாம். அதனால் கீழே நிறைய துணி இருக்கிறத வந்து மார்க் பண்ணாதீங்க. பட்டியோட இப்போது சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே அடியில் வந்து நான் ஒரு 1.5 இன்ச் கிட்டே இருக்குது, நான் அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் பிடிக்கிற அளவு சைடு இந்த மூணு அளவு மட்டும், அந்த மூணு அளவுகளை மட்டும் நம்ம குறிச்சிட்டு அந்த வளைவு நல்லா அழகாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா அழகாக அந்த ஃப்ரண்ட்டு பட்டி வந்து அழகாக போய் உட்காரும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எது ஃப்ரண்ட்டு சைடு அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ பட்டியும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எல்லாமே நம்ம லைனிங் ப்ளவுஸ் துணியில் கட் பண்ண போகிறோம். இதில் வந்து சைடில் வந்து லைட்டாக பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, மைனூட்டாக தெரியும் உங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் அப்படி போட்டுடலாம். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டே கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில நேரம் சின்னதாகிடும், சில துணிகள் வந்து இழுத்து கொடுக்க வராது. இப்போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு வெட்டினீங்கன்னா தைக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது பேக்கு கட் பண்ணிக்கலாம். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றுறேன். அந்த இதில் வந்து ஒரு மாதிரி திலகம் மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாற்றிக்கிறேன். இப்போது பேக்கு கட் பண்ணிக்கலாம். சைடில் கேப் விட்டு எல்லா பக்கம் கட் பண்ணிக்கலாம். கழுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணாதீங்க. கழுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். எப்போதுமே கழுத்து கட் பண்ணாமல் தைக்கும் போது தைச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடாக இருக்கிறதுல பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், கழுத்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஏன்னா துணி நிறைய எக்ஸ்ட்ராவே இருக்குது, பட்டி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். பட்டி மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன், ஏன்னா அடியில் அந்த திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். மறுபடியும் இது 3வது கிளாத் கொடுக்கணும்னு தேவையில்லை, அந்த 2 கிளாத்துமே போதும். இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் போட துணி வந்து கரெக்டாக இருக்குது.
ஃப்ரண்ட் வந்து கழுத்து வந்து நம்ம கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் தைக்கும் போது. பேக் கழுத்து கட் பண்ணும் போது தான் வந்து அது துணி கட் நெக்கு கட் பண்ணாமல் லைனிங் கிளாத்தில் அப்படி விடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். பேக் பீஸு, இது ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாம் கட் பண்ணிட்டோம். க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பா.